ஹரிஷ்டா குமியாந்திங்க நிமிந்து உட்கார். வண்டியை இழுக்கிறப்ப குமிஞ்சிக்கலாம், வண்டி ஏறினதுக்கு அப்புறம் நிமிந்து தான் இருக்கணும். குமிஞ்சா அப்படியே குமிஞ்ச மணிக்கு வண்டி ஹைட்டு கம்மியாக போகும், அதே நிமிந்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போகும். ஆ அதான் தூக்குறப்ப குமிஞ்சுக்கோங்க, இழுக்கிறப்ப நிமிந்துக்கு. குமியாண்ணா நிமிந்துக்கு, ஏற உடனே பயப்பட வேண்டாம், அப்படியே பிரேக் அழுத்திக்கோங்க, காற்று குறைச்சிக்கோங்க, அப்படி இப்படி போகாது. ஸ்டேரிங் திருப்பாதீங்க ப்ரோ, நல்லா நல்லா ஸ்டெடியாக வச்சுங்க ஹேண்டில். ஆ இந்த இடம்லாம் மடக்குச்சுன்னா வண்டி இறங்கும், நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சி இழுத்துக்கோங்க, இழுத்துட்டிங்கன்னா போதும் வண்டி மேலே வந்துடும். அப்புறம் பிரேக்கு தான், ஏறினதுக்கப்புறம் பிரேக்கு தான் கண்ட்ரோலு, அவ்வளோதான் கோடு, அவ்வளோதான் அடுத்து வீலி தான். இதில் எப்படி பண்ணுவீங்க, கீழே விழுந்துருச்சுன்னா லைட்டாக இழுத்துட்டு கிளச் ரிலீஸ் பண்ணணும், நாலு ஸ்டெப்பு தான், ஃப்ரண்ட்டாக வண்டி ஏறிக்கும், அது அப்படியே ரன்னிங்லேயே அழுத்திக்கலாம். அப்படியே பின்னாடி உட்காருங்க சொல்கிறேன். தலைவரே இருங்க, கொஞ்ச நேரம் வந்துடும், ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஆ ப்ரோ தா ஃபஸ்ட் கியரு, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கங்க. இது இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை, நான் உங்களுக்கு நீங்கள் கழட்டிக்கோங்க. ஃபஸ்ட் கியரு த்ராட்டில் பாதி மூவிங்கில் கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டு வண்டி இழுத்ததுக்கப்புறம் வண்டி மேலே வரும், இவ்வளோ லைட் வருதா, லைட்டாக பிரேக்கை டேப் பண்ணி பிடிச்சிக்கோங்க, லெக் பிரேக்கை அழுத்தி பிடிச்சிட்டு பவரில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க வண்டி போகும், இவ்வளோதான் சிம்பிள் தான். கொஞ்சம் இன்றைக்கி பவரில் அழுத்திக்கலாம், நாளைக்கு மீதி பார்த்துக்கலாம். கிளச்சு க்ளோஸு த்ராட்டில் பாதி ரொம்ப ஹைட்லாம் வேணாம், லிமிட் ஹைட்லேயே ஓட்டிக்கோங்க. சும்மா இப்போதைக்கு சும்மா டச் அப் மாதிரி எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் பம்பர் ஓட்டணும், அடுத்த வாரம் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். கிளச்சு க்ளோஸு த்ராட்டில் பாதி, த்ராட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இழுத்ததுக்கப்புறம் தான் க்ளச்சு. ஆ ஆமாம், க்ளச்சை க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் பாதி கொடுத்ததுக்கப்புறம் வண்டி இழுத்ததுக்கப்புறம் தான் க்ளச்சே விடணும், அப்போ தான் உங்களுக்கு வண்டி பார்ப்ப போகும்டா, ஃபுல்லாக விடணும் டா. ஓகேவா, ஒரு ஒரு அஞ்சா டைம் பண்ணலாம் ப்ரோ, கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். க்ளச்சு க்ளோஸு த்ராட்டில் பாதி இழுக்கணும், இழுத்ததுக்கப்புறம் க்ளச்சு விட்டுருணும், இவ்வளோ தான். என்ன ஒரு மைனஸ்னால் பயத்தில் காலை எடுத்துடுவோம், லெக் பிரேக்கில் இருந்து எடுத்துகிட்டா ஹைட்டு ஓவராக ஏறி விழுந்துருவோம். அப்படி இல்லையா, ஹைட்டு ஓவராக இருந்தால் த்ராட்டில் கொடுக்காமல் குறைச்சிருங்க, வண்டி குறைச்சிட்டு அப்படியே பிரேக் லைட்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா வண்டி இறங்கிக்கும். காலெலாம் கீழே ஓடக்கூடாது, சும்மா இப்போதைக்கு பவர் அடிப்போம், அடுத்த வாரம் கொஞ்சம் மம்பர் போட்டோன்னே காலை கீழே வச்சு பண்ணிக்கும். க்ளச்சு க்ளோஸு த்ராட்டில் பாதி, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி ஏற்றி கொஞ்சம் பவரில் போங்க, அடுத்த வாரம்லாம் மம்பர் வரட்டும், முடிச்சு விட்டலாம். க்ளச்சு க்ளோஸு கொஞ்சம் ஹைட்டு பயமும் போயிடும், அப்புறம் 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 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேய் நவ்ரா குடிச்சாத்தான், க்ளச்சு க்ளோஸு
த்ராட்டிலு இருங்க. இவனுங்க எவனா கொஞ்சம் ஒருத்தன் எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காரட்டும். ஏன்னா வண்டி இப்போ நம்ம பவரில் பண்ணுறோம், அவனுங்களாம் ஸ்லோவில் பண்ணுறானுங்க. இடிச்சுக்கானுங்க. நீ வாடா பின்னாடி உட்காரா, காத்துருக்காடா. வேறதான் வண்டி இருக்கா? நவரு வேற வண்டியில் பண்ணால் கட் ஆகுதா? நேரம் போச்சா? இங்கே அப்போ ஓமலை தாண்டா. சரி உக்காரு. எங்கடா ஃபுட் வச்சுக்கானா? கிளச் க்ளோஸ் பண்ணுறியாடா? எப்படி உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த இந்த தடை இந்த இடத்துல லாக் பண்ணிக்கணும். லைட்டாக லைட்டாக அந்த பக்கம் நான் வந்து உட்காந்துக்கணும். கால் ஃப்ரீயாக ஊன்ற மாதிரி ரெடியாக இருந்துக்கணும். சரியா? கிளச்சு க்ளோஸா? த்ராட்டில் பாதியா? ஏய் வண்டியில் நேரம் தான் ஆயிடுது. இந்தா ஓயவா, வண்டி நேரம் தான் ஆயிடுது, வளையிலையே. நீ ஏன்டா டே, நீ காலை ஊன்னாலும் வண்டி வளையண்டா தம்பி. ஆமாம், ஊன்றது வந்து தரைச்சிட்டு தான் போகணுமே தவிர்த்து நீ காலை ஊன்ற, காலை ஊன்னாலே திரும்பி தான் சுற்றும் உனக்கு. ஆ ஏன் 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 பயப்படக்கூடாது, நீ ஏன் காலை ஊன்ற? கிளச்சு க்ளோஸா? இழுத்துக்கோ. வண்டி அந்த பக்கம் போகுதுன்னா உடம்பு வச்சு நவுத்து, அந்த பக்கம் நவுத்துன்னா நவுந்துக்கும். எதில் இல்லைடா, அதே பிரேக் அடிக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஏறி ஏறி இறங்கி போகும்டா. மத மதம் தான் போவோம். ஆனால் ஸ்லோவாகுது இல்லை, நமக்கு வண்டி ஸ்லோவாக வரதானே முக்கியம். அதுக்கு நீ லைட்டாக மத மதம் இருக்குன்னா இழுத்து பிடிச்சிக்கோ வண்டியை, அவ்வளோதான். டா உடம்பு ஆட்டிக்கோ, டா வண்டி இப்படி தள்ளிக்கோ ரைட்டில். ஓகேவா? புரியுதா? வண்டிலாம் நேரம் தாண்டா போகுது, நம்ம தப்பு தாண்டா, நீ தாண்டா உன்னை மாற்றிக்கணும். ப்ரோ பண்ணலாமா? ஏ ஏ வாடா டே, இங்கே பாரா. உன் இடம் எது தெரியுமா? உன் இடம் எது தெரியுமா? இங்கே ஆரம்பிக்கிற அங்கே போகிற குறுக்கு மறுக்க வந்த போடா. யாரை பார்த்தாலும் அவன் அவன் கவட்டைகள்லையே பூந்து தான் போவியா? அங்கே போடா. ரெடியா ப்ரோ? இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதை அப்படியே பண்ணிடுங்க. இன்னும் போகணும், இன்னும் போகணும், நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டு. ஆ அழுதுங்க, அவ்வளோதான். குமி வேணாம் ப்ரோ, நல்லா நிமிந்துக்குங்க. இழுக்கிறப்ப மட்டும் குமிஞ்சிக்கணும். வண்டி மேலே வர வர அப்படியே நிமிந்துக்கோங்க, பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ப்ரோ அந்த ஆர்டர் மட்டும் மாறுது பாருங்க, அதுதான் தப்பு, ஒரே தப்பு. கிளச்சை க்ளோஸ் பண்ணுறீங்க, நூடில் பண்ணிட்டீங்களா? ஆ கிளச்சை க்ளோஸ் பண்ணுங்கள், த்ராட்டில் பாதி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே டைமில் இழுத்ததுக்கு அப்புறம் கிளச்சை விடணும். நாலு ஒரே டைமில் நடக்கணும், அதுவும் ரெண்டு செகண்டுக்குள்ளே நடக்கணும். அதுதான் ப்ராக்டிஸ், அது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. எப்படின்னு சொல்லுங்கள். கிளச்சை க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் பாதி பாதி கொடுத்துட்டு இருக்கும் போது இழுக்கணும். ஆ இழுத்துட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போவோம். கொஞ்சம் தூரம் போன ஃபஸ்ட்டு த்ராட்டு கொடுத்து போகட்டும், அடுத்த த்ராட்டு கொடுக்க வேண்டாம், ஏறி இறங்கட்டும், நம்ம அடுத்த த்ராட்டில் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏறட்டும் வண்டி. பின்னாடி நவுந்து உட்காந்துங்க ப்ரோ, பின்னாடி நவுந்து உட்காந்துங்க. ஆ ப்ரோ இதுதான் விஷயம், எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? போதும், அப்படியே நிறுத்திடுங்க, பம்பர் போட்டு பண்ணிக்கலாம், எனக்கே பயமா இருக்கு. காத்தெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிடணும், இவ்வளோ காத்தெல்லாம் பண்ணக்கூடாது, அப்போ தான் வண்டி சல்லுன்னு போகாமல் மெதுவாக மெதுவாக போகும். இப்போ வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கங்க, இந்த வாரம் போதும். நீங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அங்கேருந்து எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். த்ராட்டில் கொடுத்து முடிக்கிற வரைக்குமே கிளச்சு க்ளோஸில் தான் இருக்கணும்.
அந்த பாதி த்ராட்டில் கொடுக்குற வரைக்கும் கிளச்சு க்ளோஸில் தான் இருக்கணும். இழுத்துட்டு தான் கிளச்சை விடணும், விட்டால் வண்டி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பிரேக் அழுத்தி பிடிக்கணும், அது மட்டும் மறந்துடுறீங்க. அப்படியே பவரில் போகிறீங்க, அப்படி போகாதீங்க, பிரேக் அழுத்திக்கோங்க, அவ்வளோதான். எல்லாமே கரெக்டு தான். அடுத்த வாரம் வாங்க சரி பண்ணிடலாம், எதுவும் இல்லாமல் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் த்ராட்டில் பாதி வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. ப்ரோ சர்க்கிள் விழுந்துச்சா? ஒன்றும் தப்பில்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு வீக் அப்படி தான் இருக்கும். இந்த சர்க்கிளை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வீலி தான். அவர் பார்த்தீங்களா வந்தோடனே ஜீரோ சர்க்கிள் போட்டால் அடுத்து வீலி போயிட்டார். அந்த மாதிரி இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து போயிடலாம். என்னென்னு தெரிஞ்சிருச்சுல்ல, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்னா டக்குன்னு கேட்டுங்க, நான் எல்லாமே சொல்லிடுறேன். இல்லைனா போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அதே மாதிரி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எனக்கு டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள். நம்பர் இருக்குல்ல, நான் இன்றைக்கி போகிறதுக்குள்ளே ஜீரோ சர்க்கிள் உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுறேன். கிளச்சு க்ளோஸு த்ராட்டில் லைட்டாக கொடுத்துட்டு இழுத்ததுக்கப்புறம் தான் கிளச்சு விடணும். எல்லாம் ஒரே டைமில் நடக்கணும், அப்புறம் மிஸ் பண்ணுறீங்க. அதனால தான் ஆகலை. கிளச்சு க்ளோஸு த்ராட்டில் இழுக்கணும், த்ராட்டில் கொடுத்துட்டே வண்டி இழுக்கணும், இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் தான் கிளச்சு விடணும். நாலே ஸ்டெப் தான். நல்லாவே பண்ணுறீங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஹாய், வாங்க ப்ரோ, சாப்பிட்டாச்சா? எப்படி ப்ரோ இருக்குது ஸ்ப்ராக்கெட்டு? எப்படி பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்கெட் நல்லாயிருக்கா? வா, நல்லா போகுதுங்களா? அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் பாருங்க. பிரேக்கு மெதிக்க சொன்னால் நீங்கள் ஆப்போசிட்டாக பிரேக்கு மேலே தூக்குறீங்க, காலை இப்படி அமுக்காம இப்படி தூக்குறீங்க. ஆமாம், அப்பெல்லாம் பண்ண விழுந்துருக்கீங்க ப்ரோ. நீங்கள் நம்மளாம் வீடியோவில் பாருங்கள், நானே இப்போ தான் பார்த்தேன். பிரேக் இப்படி அழுத்தும் ப்ரோ, காலை இப்படி தூக்குறீங்க, அப்படி தூக்கக்கூடாது. பிரேக் அழுத்திக்குங்க, அழுத்தி பிடிச்சிக்கங்க, நல்லாவே போகும் வண்டி. ஆ, அதான் அதான் கொஞ்சம் அந்த பம்பர் இல்லைல்ல, அந்த பயமே நமக்கு நிறையா இருக்கும். எங்கே உடஞ்சிருமோன்னு ப்ரோ. எல்லாம் ஒரே டைம், எல்லாம் ஒரே டைமு, மாறக்கூடாது. எல்லாம் ரெண்டு செங்கலும் நடக்கணும். கிளச்சு க்ளோஸு த்ராட்டில், த்ராட்டில் பிடிச்சிட்டே தான் இருக்கணும். பிடிச்சிட்டே இழுத்தமா கிளச்சு விடணும், அவ்வளோதான். எல்லாம் மிஸ் ஆகுது பாருங்க. கண்டிப்பாக ஹைட்டாக தூக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க த்ராட்டில் கொடுத்துக்கணும். அதுக்கு தான் பிரேக் சொல்றேன்ல, வண்டி இப்படி ஏற ஆரம்பிக்குதா உடனே பிரேக் கால் அழுத்த ஆரம்பிச்சிடணும். அதுதான் பொசிஷன். காய்ஸ், அந்த எண்ணஸ்ல தான் காய்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அதனால இல்லை, அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் கற்றுக்கிட்டது. ஆனால் அவர் ஸ்ப்ராக்கெட் போட்டதுனால கொஞ்சம் கை வலிலாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறாரு கைஸ். அந்த பல்சர் வேரியண்ட்டில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு ஆக மாதிரி இருக்கும் கைஸ். பிரேக்கை மட்டும் அழுத்திக்கோங்க, லைட்டை இழுத்துக்கோங்க. கீழே டெய்லே வரசுற அளவுக்கு போகலாம். எங்கே 220 போவார் அந்த மாதிரி? எங்கே அவரை காணும்? ஏதா கோபமா இருக்கேன்னு வாவா. இல்லடா, எனக்கும் உன் வண்டி ஏன் சாயுதுனே தெரியலடா. டபுள்ஸில் கூட சாயாமல் போகுதுடா. நீ ஓட்டுறீங்களா? நீ ட்ரைனிங் ஆனால் அப்படி ஓட்டா? இல்லைடா, அப்படி இல்லைடா. இப்போ நீ வண்டியோட கம்ப்ளைண்ட் சொல்கிறியா, என் கம்ப்ளைண்ட்னு ஒத்துக்கிறியா? எந்த இருக்குது? தூக்கிட்டு போகும்போதே நான் இந்த சைடு இல்லைடா. சப்போஸ் வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நான் எவ்வளோ தான் ட்ரெயின் ஆகியிருந்தாலும் எனக்கு ஆகாதுடா, எனக்குமே வராது. இல்லை தூக்குண்ணா, இல்லனா ஒண்ணு பண்ணு, வண்டிய ரைட்ல தள்ளி பிடிச்சிக்கோ. நீ லெஃப்ட்ல ஓடாம மட்டும் இந்த பக்கம் தள்ளிக்கோ, வண்டி தள்ளிக்கோ. இந்த பக்கம் தானே உனக்கு வண்டி வருது, வண்டி அந்த பக்கம் தள்ளிட்டு நீ மட்டும் உடம்பு ஊற்றிக்கோ. இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது புதுசாக இருக்குது. இப்போ எப்படின்னா நேராக போயிட்டு தான் இவனை திரும்புவாங்க. நீ ஓப்பனிங்கே திரும்புறதுலாம் புதுசாக இருக்குது எனக்கு. வேற ட்ரிக்ஸ்னா எப்படி கேட்குற?
திரும்பாத மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் இல்லை? பவர்ல அடிக்கிறியா வீலிங்? பவர்ல ஹெல்மெட் தரணும் போகும் தான், அப்புறம் அதுதான் விளையாம போவோம். அது போதுண்ணா, இப்போ பிரேக் அடிச்சுமாவே அப்படி திருப்புதுண்ணா. திரும்புதா? பிரேக் அடிச்சு ஃபர்ஸ்ட் தூக்கிலாம் தூக்கிறனா, திருப்பி ஒரு ரெண்டு த்ராட்டில் கொடுக்குமா, அப்போ போதே அப்படியே லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணும்போது வண்டி இப்படி திரும்புது. இப்போ பிரேக் எது பவர் ஆழ்த்தியானு தெரியல, ஸ்லோ ஆழ்த்திப்பாரு பிரேக்கை. ஆ தப்புன்னு கீழே ஊண்டு. ஆ ரொம்ப ஊன்றதுனால கூட அந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அவ்வளவுதான், இனிமேல் நம்ம தேவையில்லை. அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணார்னா அவர் ரெடியாக இருக்கும் கைஸ். இன்னும் சிங்கிள் டே கைஸ் அவர், இன்றைக்கி ஃபஸ்ட் நாள். இன்றைக்கே ஜீரோ சர்க்கிள் முடிச்சு, ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்தார் ஆனால் அப்புறம் வரல, ஜீரோ சர்க்கிள் மட்டும்தான் முடித்தார். ஆனால் இப்போ நல்லாவே பண்ணுறாரு. ஓகே கைஸ், எதுவுமே ஒரே நல்லா வராது கைஸ், எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஃபஸ்ட் நாள் இனிஷியலோட பிக்கப்பு பவர் எல்லாமே கற்றுக்குவோம், ஆனால் கற்றுக்கு முடிச்சதுக்கப்புறம் போக போக வந்து நம்ம ப்ராக்டிஸில் மட்டும்தான் கொண்டு வரணும். ஏன்னா கூட இருந்து ஒருத்தவங்க சொல்லித்தரும்போது பண்ணிடலாம், ஆனால் தனியாக நம்ம பண்ணக்குள்ளே நிறையா ப்ரெஷர் இருக்கும். கொஞ்ச நேரம் வண்டி மட்டும் ஏறலாம்னு வச்சுக்கிங்களேன், பைத்தியம் ஆயிடுவோம். பைத்தியம் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், கண்ட பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடும், கீழே விழுந்துடும், ஏதாவது வண்டி கடிபடும், நமக்கு அடிபடும், நிறையா நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக ட்ரெயின் ஆனவங்களே கூட வச்சுக்கோங்க, உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆமாம், அவங்க கூட இருக்கிறது சேஃப்டி ப்ளஸ் வந்து சீக்கிரம் கற்றுக்கலாம் கைஸ். அதான் வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்குலாம் யாரும் சொல்லித்தரல, நாங்களே தான் பண்ணோம். ஆனால் வந்து எல்லாருக்கும் அப்படி செட் ஆகாது, அதுவும் இல்லாமல் லேட் ஆகும். நீங்களாக நாங்கள் கற்றுக்கலாம் ஜோஷன் ஆச்சு கைஸ். அது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரெயினாக வச்சிங்கன்னா மிஞ்சி போனால் எல்லா ஸ்கில்லுக்கும் 6 மாதம் தான் கைஸ் ஆகும். அதுதான் டைம் வேரியன்ட். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே நிறையா ஷோஸ் பண்ணலாம், அதே மாதிரி நீங்களே நிறையா பேருக்கு சொல்லித்தரலாம். அதே மாதிரி இதில் ஹேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர்ன் பண்ணலாம் கைஸ். மோஜியில் வீடியோஸ் போட்டிங்கன்னா அமௌண்ட் வரும், யூடியூப்பில் வீடியோ போட்டுனா அமௌண்ட் வரும். அப்போ பிரேக்கை விட்டு விட்டு டாப் பண்ணுங்க ப்ரோ, விட்டு விட்டு மைன் விட்டா பிரேக்கை விடுறதே தெரியக்கூடாது. லைட்டாக விட்டு 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 டாப் பண்ணுங்க, நல்லா ஹைட்டேரி ஹைட்டேரி இறங்கும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா இறங்கும் ப்ரோ. இப்படி போகிற வண்டி நம்ம பிரேக் அழுத்தி பிடிக்கல, ஸ்லோவாகி அப்படியே இறங்கும் இப்படி. அதே நம்ம விட விட வண்டி இப்படி இப்படியே இருப்போம். அதான் ட்ரிக்கு, அவ்வளோதான். போலாமா வாசாமி? ஒரே சிரிப்பு. அப்படின்டா போடு. ஓகே விக்னேஷ், பின்னாடி கூட இல்லை, நவுந்து உட்காந்துக்கோ. ஆ இன்னும் கொஞ்சம் நவுந்து, இந்த பக்கம் நவுந்து வா, வண்டி அந்த பக்கம் ஃப்ரீயாக விடு. ஆ அவ்வளோ வேண்டாம், போடுறோம். டே ஸ்டேரிங்கை திருப்பாதடா, ஸ்டேரிங் இப்பெல்லாம் திருப்பாதடா. ஒன்றும் இல்லை. ஆ போடுங்க அப்படியே, நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை அந்த அந்த கால் வாசிங்க, அப்போ நான் முடிச்சு தரேன். போடுங்க, கிளச்சு விடுங்க, காலத்துக்கு மேலே வைங்க. லைட்டாக லைட்டாக பதட்டப்பட வேண்டாம். ஆ ஆ இன்னும் கொஞ்சம். ஆ போதும், கிளச்சு விடுங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு வண்டி மூவ் பண்ணி கிளச்சிலேயே ஃபுல்லாக விடுங்க. ஆ ஆ கிளச்சு ஃபுல்லாக விடுங்க, விட்டு பிரேக் அழுத்திங்க, பிரேக் அழுத்திங்க, அவ்வளோதான், வேறு மாதிரி. கால் மேலே வச்சுங்க, நான் பிடிச்சி தருங்க. ஆ வண்டி ஸ்லோ பண்ணால் போதும், ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வண்டி அனுத்தும் போது பிரேக் லைட்டாக விட்டுருங்க, வேகமாக போச்சுன்னா திரும்ப ஆச்சுக்குங்க, பச்சைக்கு நழுத்துங்க. ஆ அவ்வளோதான் வேற மாதிரி. ஆ அவ்வளோதான், கிளச்சி பிடிச்சிங்க. ஓகே இவ்வளோதான் ப்ரோ ட்ரிக்கு. ஒன்று மிஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும், ஒரு காலை வச்சு ஃபஸ்ட்டு லாக் பண்ணி போட்டுக்கணும், ஸ்டேரிங் லாக் பண்ணி கையை பிடிச்சி போட்டுக்கணும், அப்புறம் கையை எடுத்துகிட்டு காலில் தட்டி தட்டி போடணும், ரெண்டு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அப்படியே காலத்துக்கு மேலே வைக்கலாம், அவ்வளோதான் ட்ரிக்கு. ஆர்பிஎம் செட் பண்ணுறதுலையும் இப்போது சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லணும்னா, வண்டி வேகமாக போகுது இல்லை, அப்போ பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு இன்ஜினில் சவுண்ட் அடைக்கும், வாங்கி வாங்கி அப்போ லைட்டாக பிரேக் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். அழுத்திட்டே இருக்கணும், வண்டி நமக்கு ஸ்லோவாகணும், அப்படி ஸ்லோவாகக்கூட நம்ம வீலிங் பண்ணும்போது பிரேக்லேருந்து கால் எடுக்க மாட்டோம், அவ்வளோதான், இதான் விஷயம். ஓகே இப்போ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடலாம் ப்ரோ, மீதி வீடு போய் ட்ரை பண்ணிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, அந்த டெயில் ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்க, அடுத்த வாரம் வீலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டிலாம் பவராக இருக்குது, வண்டிலாம் போதும், இந்த வண்டியே போதும், வண்டியில் இருந்து செலவு பண்ணாதீங்க, பக்காவாக இருக்குது.
பின்னா டெயில் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்சால் அந்த வண்டியெலாம் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு பார் அடிச்சுங்க, ஏன்னா வண்டி உங்கள் மேலே உருவாமல் இருக்கும். ராஜா ப்ரோ, இன்னைக்கு டேவே ஒரு மாதிரி ஆயிடுச்சா, காலையிலேருந்து மன உளைச்சல்லே இருக்குன்றீங்களா? வண்டி ஆஃப் ஆனாலே அப்படி தான் ப்ரோ சங்கடம். ஆ ரெடியா ப்ரோ, போகலாமா? இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து ப்ரோ. சிம்பிளாக சொல்ல பாருங்கள், க்ளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டே இருக்கீங்களே, கொடுத்துட்டே தான் வண்டி இழுக்கணும் ப்ரோ, மிஸ் ஆகக்கூடாது, இல்லைனா வண்டி ஏறாது. அப்போ இன்னும் த்ராட்டில் சேர்த்து கொடுத்துங்க ப்ரோ, ஹைட் அடிக்கும், பிரேக்கை விட்டு விட்டு அழுத்திக்கோங்க, அவ்வளோதான். அதே த்ராட்டில் தான் குறைச்சா வண்டி இறங்கி, ஏன்னா பிரேக் அழுத்துறோம்ல, பிரேக்கை நம்ம ஏன் அழுத்துறோம்னா இறங்கிறதுக்கு தான் பிரேக் அழுத்துவோம். இப்போ நீங்கள் த்ராட்டில் குறைச்சிங்கன்னா வண்டி இறங்கிடும்ல, த்ராட்டில் சேர்த்து தான் கொடுக்கணும். ஆ அவ்வளோதான் ப்ரோ, காலை மடக்கிட்டு பறக்குறீங்களே அப்பெல்லாம் போகக்கூடாது ப்ரோ, காலை ஏற்றி தரைச்சிட்டே தான் போகணும், கால் மடங்கிடுது பாருங்க, அப்பெல்லாம் மடங்கக்கூடாது. ஆ அவ்வளோதான், இல்லை அதுக்கு தான் ப்ரோ அந்த காலு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் வண்டியோட இதுக்கு தகுந்த மாதிரி காலை ஊனி ஏற்றிக்கணும். இப்போ அந்த பக்கம் ஓவரா சாகிதா, இந்த பக்கம் காலை வச்சு தட்டி இழுத்துக்கணும், இந்த பக்கம் ஓவரா சாயுதா காலை நிமித்திக்கணும், இந்த ஜாயிண்ட் தான், இந்த பக்கம் சாயுதுனா நிமித்திக்கணும், அந்த பக்கம் சாயுதுனா நல்லா அழுத்திக்கணும் இந்த பக்கம் வண்டி, அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். வண்டி நல்லா த்ராட்டில் கொடுத்து ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸ்டேரிங் ஆட்டாதீங்க, நேராக ஏற்றி நேராக இருக்கு, வெயிட் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒரு பக்கம் சேர்த்து இழுத்தா திரும்பும். த்ராட்டில் த்ராட்டில் போடு, அஞ்சு அஞ்சு ரவுண்டு கண்டினியூஸா பிரேக் அழுத்தி ப்ரோ, ரவுண்டு கூட விஷயம் இல்லை ப்ரோ, வண்டி ஸ்லோவானா போதும் ப்ரோ, அதுக்காக மட்டும்தான் ப்ரோ பண்ணுறோம். அதே மாதிரி பிரேக்லேருந்து கால் விளக்கிடக்கூடாது ப்ரோ, அவ்வளோதான், அதுக்கு தான் ப்ரோ, அதுக்கு தான் அந்த ஒரு வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தீங்களா, அடுத்த வாரம் நம்ம வீல் அடிக்கும் போது பிரேக்லேருந்து கால் விளக்காது, உழுகிறது குறையும் ப்ரோ, அதுக்கு மட்டும்தான் இது. கேஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த வர இவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்து வராங்க கைஸ், அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்ககிட்ட ஸ்டண்ட் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், டிஎம் பண்ணி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே சொல்கிறேன் கைஸ், அதே மாதிரி எல்லா பைக்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி ரெண்டல் பைக் கேட்காதீங்க, ரெண்டல் பைக் நம்மக்கிட்ட இல்லை, அதே மாதிரி ஓன் பைக் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு, அப்படி உங்ககிட்ட ஓன் பைக் இல்லை, எனக்கு அப்பாச்சிலாம் ரெடி பண்ண தெரியாது, எங்கள் ஊரில் அந்த ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் ஒரு அப்பாச்சி உங்களுக்காக ஸ்டண்ட் கஸ்டமைஸ் பண்ணி பம்பர் கிம்பர் எல்லாம் ஸ்டண்ட்டு உண்டான ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம், நீங்கள் அதுக்கு பே பண்ணால் போதும். ஓனாக பைக் வச்சுக்கோங்க, மினிமம் நாங்கள் டீச்சிங் உண்டான ஃபீஸ் மட்டும் தான் வாங்குகிறோம், உங்கள் ஓன் பைக்காக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு ப்ராஃபிட், நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அந்த பைக் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டுன்றதுக்காகவாது ஒரு பைக் இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓன் பைக்கில் கற்றுக்க பாருங்கள், அதுதான் கைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் ரெண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது எதாவது உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு மாற்றி தரத்துக்கு சங்கட்டம், அவங்க பைக்கு நம்ம ஏன் மாற்றி தரணும்லாம் தோணும், அதெல்லாம் தேவையில்லை கைஸ், அதனால் நீங்கள் ஓன் பைக் ஒன்று எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு, அதே மாதிரி எந்த பைக்காக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்க பைக்கில் கூட வந்து கற்றுக்கோங்க, டீச் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், பைக்குக்கு நீங்கள் பொறுப்பு. அதே மாதிரி எங்கே சொல்லித்தரோம்னா சேலம் மகுடஞ்சாவடியில் சொல்லித்தரோம், மகுடஞ்சாவடி எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து எடப்பாடி வந்துட்டிங்கன்னா எடப்பாடிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கைஸ் மகுடஞ்சாவடி, வந்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும், எங்கே எப்போ இருப்போம்னா சண்டேஸில் 7 to 9 வரைக்கும் இருப்போம், யார் வந்தாலும் சொல்லித்தருவோம், மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம பாய்ஸ் கஷ்டப்படுறதுக்காக கைஸ், எனக்காக பண்ணாதீங்க, நம்ம பாய்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ வெயிலில் அடிக்கிற வெயிலில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக லைக் போட்டுருங்க மறக்காமல்.